திருப்பாக்கி நான் கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கமாக சொல்லிட்டார் காயத்ரி அம்மா விளக்கம் சொல்லிட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் அங்கே தான் இருக்குது பால் அந்த கிரவுண்டில் இருக்குது நாங்கள் செய்கிறதெல்லாம் திமுக முடிஞ்சிட்டுங்கிறாரு என்னப்பா ஒரு நான் பெரிதும் அறிக்கிற டாக்டர் ரவீந்திரநாதோட ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறேன் முரண்பாடாக எனக்கு பட்டதுனால சொல்கிறேன் ஐயா ரவீந்திரநாத் சொல்கிறாரு இது ஆங்கில மருத்துவமல்ல உலக மயமாக உலக பார்வையில் உலக நவீன அறிவியல் மருத்துவமனை மருத்துவம்னு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் உலக அளவில் ஏற்பட்ட எல்லா விஷயமும் சுவிட்சர்லாந்தில் ஒருத்தர் ஒரு மருந்து கண்டுபிடிச்சா உலகளவில் ஏற்கப்படும் நம்ம கும்பகோணத்தில் ஒருத்தர் ஒரு மருத்துவர் ஐயா டாக்டர் ரவீந்திரநாத் ஒரு மருத்துவமோ மருத்துவ சிஸ்டம் கொண்டு தான் உலகளவில் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா மருத்துவமே உலகளாவியே விட்டது சரி ஐயா சொல்லும்போது இந்த கல்வியை மருத்துவ கல்வியை தேசிய ம மயக்கி மயமாக்கி தேசிய அளவில் யூனிஃபார்மாக கொண்டு வந்து அடுத்த கட்டமாக சர்வதேச அளவில் இணைப்பதற்கான நடவடிக்கைன்னு அவர் சொன்னார் சந்தையோட சந்தையோட இணைப்பதற்கான அப்படின்னா உலகளாவிய நவீன மரு மருத்துவம் இருக்கிற நிலைமையில் உலகளாவிய மருத்துவக் கொள்ளு இருப்பதில் என்ன தவறு அதற்கான ஒரு முன்முயற்சி முயற்சி முதல் படியாக நல்ல விஷயம் அப்படின்னு நான் கருதுகிறேன் நல்ல விஷயம் தானே எஸ் எப்படியாவோட தரம் சர்வதேச அளவத்தோட மிக்ஸ் ஆகலாம் நீங்க வெளிநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடா இல்ல செங்கல்பேட்டா அல்லது வந்து தமிழ்நாடு வந்து குஜராத் தானே கேட்க மாட்டான் இந்தியன்னு பார்ப்பான் சோ இந்தியனுக்கு ஒரு காமன் கல்வி நடைமுறை இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த நீட் கல்வி கொண்டு வரப்படுகிறது நீ சிஸ்டத்தை பத்தி சொல்ல சொன்னார் அதுல டெக்னிக்கல்லாம் நான் போக விரும்பல கமிங் டு அரசியல் பாலிட்ட சொல்லுங்கன்னா நீட்டு ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னார் மரியாதைக்குரிய இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் நான் அதை கூட சரி மே மேடைக்காக அரசியல் மேடைகள் பேசுவாங்க எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னார் ரைட் ஆனால் இவங்க பெரிய தலைவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்பு நாங்கள் அந்த முதல் கையெத்தி இப்போது கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர்ட்டு வாங்குகிற கையெத்தாக மாறிவிட்டதோ அப்படிங்கிறது என்னோடய பார்வை இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு பேசுகிறீங்க சார் ஜல்லிக்கட்டு மாணவர் இயக்கம் இயக்கமாக இருந்தது எல்லாம் உண்மை ஆனால் நீதிமன்றம் கடைசி தீர்ப்பு கொடுத்தது அதனால் தான் ஜல்லிக்கட்டு இப்போ நடக்குது உண்மை அதுதானே நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ உச்சபட்சம் அதுதானே சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்து என்னுடைய பார்வை இங்கே என்ன வர்றதுன்னா ஒரு சின்ன தமாஷா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன் இருட்டு அறையில் நான் மோதரத்தை தொலைச்சிட்டேன் நான் திடதுன்னு வெளியில் வந்து வெளிச்சமாக இருக்கிறத தேடுறேன் ஆமாம் அந்த கதை அந்த கதை என்ன தெரியும்ல தெரியும் ஏன் இங்கே தான் வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆனால் எங்கே தொலைச்சமோ அங்கே தான் பெறணும் அது யார் செய்யணும் நீங்கள் நான் ஏது சொல்கிறேன்னா இந்த நீட் வில் ஸ்டே அப்படின்னு சொன்னது யாரு அதுக்காக அதாடிய நளினி விஷயத்தை நான் அது அந்த விஷயத்தில் அரசியல் போகலை நீதிமன்ற தீர்ப்பு இது சொல்லிவிச்சு நீங்கள் எங்கே அணுகணும் நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவது உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது பொதுக்கூட்டம் நடத்துவது மற்ற விஷயங்கள்லாம் பேசுவது கோ தவிர நேராக கோர்ட்டுக்கு போங்க இன்று வரையில் என்ன கோர்ட்டுக்கு போனதுன்னா சகோதரி காயத்ரிமா கூட சுட்டி காட்டினாங்க ஆக எந்த தீர்வுக்கு எப்படி அணுக வேண்டும் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியவில்லையா அல்லது தெரிந்து தெரியாமல் நட தெரியவில்லை போல் நடிக்கிறா என்று கேள்வியாக இருக்குது ஏன்னா காவிரி விஷயத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் நேராக போய் குண்டுராவை சந்தித்தார் அப்போது அமைச்சர் ரகுபதியை பார்த்துப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டுவார் அந்த மாதிரி நேரடியாக அணுகி காவிரி பிரச்சனையில் கர்நாடகத்தை அணுக வேண்டும் ஆனால் அங்கே மத்திய அரசுக்கு நம்ம கடிதம் போடுவோம் இப்போ அது அந்த மத்திய அரசை நோக்கி க போராட்டம் நடத்துவோம் ம நமக்கு வந்து நீட்டு வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்து நாம் கோர்ட்டை மறந்துட்டு மத்திய அரசாங்கம் கேட்போம் என்ற பார்வை அரசியலன்றி வேறு என்ன நான் ஒன்று கேட்குறேன் சார் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்களவை சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டே ஒழிப்போம் நாங்கள் வந்துட்டு ரெண்டரை வருஷம் போது ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு முப்பது மாதம் ஆகும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி மத்தியில் வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டில் நீட் ஒழிச்சிடும் அப்படின்றாங்க அதுக்கு சிதம்பரம் கூட அழகாக சொல்லியிருக்காரு பிற மாநிலங்களோடு இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான தேசிய தலைவர் சொல்லியிருக்கார் அது ஓட்டுருவோம் இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அங்கேயே வெற்றி பெறலைன்னா இந்தியா கூட்டச்சனையே ஆட்சிக்கு வந்துடுச்சு நீட்டை கொண்டு வர முடியலன்னா நாங்கள் ஐநா சமையலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நீட்டு ஒழிக்கப்படும் சொல்லுவாங்களா என்ன ஒரு யதார்த்த கலச்சோட அப்போ இதெல்லாம் சாதாரண சாமானியனான எனக்கே தெரிந்தால் அரசியலில் ஊறிப்போன் அவர்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும் தெரிந்து கொண்டே பேசுகிறார்கள் அதுதான் என்னுடைய கவலை அப்போ நீங்க நீட்டை பற்றி உங்களோட பார்வை என்ன சரி நான் அதெல்லாத்தையும் ஒட்டுருவோம் நீட்டெல்லாம் ஒழிச்சிடுவோம் சார் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ பல்கலைக்கழகங்கள் அரசாங்கம் என்ன கட்டணத்தை விதிக்கிறதோ அதே கட்டணத்தை தான் நான் வாங்குவேன் அப்படி வாங்காத கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் அப்படி இந்த துணிச்சலாக சொல்லக்கூடிய அரசாங்கம் இருந்தால் நான் நீட்டை இன்றைக்கே விழிச்சிடணும் நானே கையெழுத்து போட்டுறேன் நான் பத்து கையேத்து போட்டு தயாராக இருக்கேன் மக்கள் விரும்புகிறார்கள் விரும்பவில்லை என்ற அந்த டிபேட்டுக்கள்லாம் அப்புறம் ஆக நாம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு டபுள் கேம் ஆடுறோம் திமுக இல்லை இப்போ டபுள் இப்போ இவ்வளோ இப்போ இது ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு மா மூணு வர முப்பது மாதமா இப்போ உச்சமுச்சமான இந்த ஆட்டத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க டைவர்டிக் பாலிட்டிக்ஸ்ன்னு நம்ம கருதலாம் அதுக்கான தான் தோணுது மா அதாவது மழை மாற்றும் வேலையாக ஏதோ வேறேதோ பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அல்லது மலை மாற்றுவதற்கான அணுகுமுறையா அப்படின்னு பார்வை வைக்கிறோம்